வணக்கம் தம்லாஸ், ஹலோ வீவர்ஸ். இவ்வளோ நாள் அட தேன் அட நீ பேசுறது என் காதில் தேன் வந்து பாயுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் தேனை இவ்வளோ நாள் ஸ்வீட்னஸ்க்காக அதாவது ஸ்வீட் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அது போக மெடிக்கல் இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது போக தேனை அதில் கலந்து சாப்பிடுங்க, இதில் கலந்து சாப்பிடுங்க, அதில் கலந்து சாப்பிட்டா இப்படி ஆகலாம், இதில் கலந்து சாப்பிட்டா அப்படி ஆகலாம் அப்படின்லாம் ஒரு பொறளியான நியூஸை இவ்வளோ நாள் நம்ம கிட்ட கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. தட் மீன்ஸ் வெண்ணில கலந்து சாப்பிட்டா ஸ்லிம் ஆயிடுவோம், ராவா சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் ஆயிடலாம் அப்படிங்கிற விஷயத்தில். ஆனால் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையவே கிடையாது. இதுக்காக நம்மளை யாரும் ஏமாத்தலை, ஒட்டுமொத்த உலகமே ஏமாந்து போய் இருக்குது இந்த ஒரு விஷயத்தில். அதாவது 1950s அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஒரிஜினல் தேன், அதாவது ஒரிஜினல் ஹனி. அந்த 1950s அதுக்கு மேலே தேன் அதாவது ஹனி அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியர் வேஸ்ட். நியூக்ளியர் வேஸ்ட் அப்படின்னா இதாவது இந்த கம்பெனிக்காரங்களாம் கெமிக்கல் வேஸ்ட்டை ஆட் பண்ணி ஹனி அப்படின்னு நம்மகிட்ட ஏமாத்துறாங்களா அப்படியா அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. த லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பாம்பை அமெரிக்கா ஜப்பானில் இருக்கிற ஹிரோஷிமா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் போடுறாங்க 1950s பீரியடில் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அந்த ஒரு பிளேஸில் அந்த நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் 20,000 டைம்ஸ் வந்து கதிர்வீச்சு வெளியாகுதான். ஸோ அந்த ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டிஸ்னால அங்கே வளர்கிற செடி கொடி எல்லாத்துலேயுமே நேச்சராகவே ரேடியோ ஆக்டிவிட்டி எமிட் ஆகுதான், அதாவது நேச்சராகவே ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் வெளியாகுதான். இதனால் அங்கே வளர்கிற செடிகளில் எடுக்கப்படுற தேன்லேயும் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கரண்டி தேனில் கிட்டத்தட்ட 900,000 நியூக்ளியர் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுற கதிர்வீச்சு அணுக்கள் இருக்குதான். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் 1 கிலோ தேனில் கிட்டத்தட்ட 30 கிராம் தேன் வந்து நியூக்ளியர் வேஸ்ட்டுன்னு சொல்லப்படுற கதிர்வீச்சு அணுக்கள் தான். இந்த பிரச்சனை ஜப்பானில் மட்டும்தான் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டு தான் இருக்குது இந்த ஒரு பிரச்சனை. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அமெரிக்கா, சோவியத் யூனியன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் யூஸ் பண்ண நியூக்ளியர் பாம்பு அந்த கண்ட்ரிஸில் உள்ள தேன்கள்லையும் இந்த பாதிப்பு இருக்குதான். இந்த ஒரு பிரச்சனை அந்த பூக்கள்லையும் அந்த பூக்களில் இருக்கிற தேன்களில் மட்டும் இல்லையா, அதாவது அந்த தேன்களை எடுக்கிற தேனீக்களோட இனப்பெருக்கத்துலேயும் பாதிப்பு இருக்கான். அந்த கெமிக்கல் கண்டென்ட்டோட அளவு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அந்த தேன்களில் கொஞ்சம் கொஞ்சம் அளவாக கூடிக்கிட்டே இருக்குதான். ஸோ மக்களை என்ன தான் ஒரு நாடு இன்னொரு நாடு அழிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாலும் அது நமக்கு நாமே அழிக்கிறதுக்கு உண்டாக்குன ஒரு டெக்னாலஜி தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த பூமியோட ஆயுட்காலம் ஒவ்வொரு தேனீக்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த பூமியில் இந்த தேனீக்களிகளும் அழிஞ்சு போச்சுன்னா மக்கள் இனமும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இருக்குது. அந்த ப்ரூஃப் என்னென்னா, எவ்வளவு தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு கட்டாயமாக ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸில் தான் ஈடுபடணும். அதுபோல தான் இந்த உலகத்தில் ஒரு பழமோ ஒரு காய்கறியோ உண்டாகிறதுக்கு ஆண் பூவும் பெண் பூவும் சேர்கிறதுக்கு இந்த தேனீக்கள் ஹெல்ப் பண்ணுது. அந்த ஒரு ப்ராசஸோட பேர் தான் மகரந்த சேர்க்கை. ஸோ மக்களே, என்ன தான் ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு இன்னொரு நாடு எவ்வளோ தான் ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணாலும் அது மெயினாக இந்த உலக மக்களை எல்லாத்தையுமே பாதிக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்தை கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.